காடு தி சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். சிம்பு இப்போ தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸ்ல இறங்கியிருக்காரு. இந்த முறை எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி சிறப்பா நடிச்சிட்டு வராரு. முக்கியமா சிம்பு ஷூட்டிங்க்கு லேட்டா தான் வருவாருன்னு அவர் மேல பல வருடங்களா வைக்கப்பட்டு வந்த குற்றச்சாட்டு இந்த இன்னிங்ஸ்ல உடைக்கப்பட்டிருக்கு. இப்போ அவர் தன்னுடைய 48வது படம் தக் லைஃப் ஆகிய படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. இந்த சூழல்ல யுவன் சங்கர் ராஜா பேசியிருக்கும் ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. கோலிவுட்னுடைய திறமை வாய்ந்த நடிகர்கள்ல ஒருத்தர் சிம்பு. சிறு வயதுல இருந்தே நடிச்சுட்டு வரக்கூடிய அவர் நடிப்பு, இயக்கம், பாடல்கள் எழுதுறது, பாடுறது, இசையமைக்கிறதுன்னு பல ஜானர்கள்ல தன்னை நிரூபிச்சிருக்காரு. அதே சமயம் சிம்பு ஷூட்டிங்க்கு ஒழுங்கா வரமாட்டாருங்கிற குற்றச்சாட்டு மட்டும் அவர் மேல தொடர்ந்து வச்சுட்டே இருந்தாங்க. அதன் காரணமா சில பிரச்சனைகளையும் அவர் சந்திக்க நேரிட்டிருந்தது. ஒரு கட்டத்துல சினிமால இருந்து ஒதுங்கவும் செஞ்சாரு சிம்பு. நிலைமை இப்படி இருக்க அவருக்கு உடல் எடை கூடியிருந்தது. அவருடைய எண்ணமும் ஆன்மீகம் பக்கம் ஒதுங்கியது. முக்கியமா ரெண்டு காதல் தோல்விகளையும் சந்திச்சாரு. அதனாலதான் அவர் சினிமால இருந்து ஒதுங்கினாருன்னு சொல்லப்பட்டது. இதையடுத்து உடல் எடைய குறைச்சி எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பிச்சிருக்காரு சிம்பு. அதன்படி சுசீந்திரன் இயக்கத்துல ஈஸ்வரன் படத்துல நடிச்சாரு. ஆனா படம் சரியா போகல. அதுக்கு பிறகு நடிச்ச மாநாடு சூப்பர் ஹிட் அடிச்சிருந்தது. மாநாடு வெற்றிக்கு பிறகு சிம்பு வெந்துதணிந்தது காடு, பதுத்தலை ஆகிய படங்கள்ல நடிச்சிருந்தாரு. இதுல வெந்துதணிந்தது காடு படம் நல்ல ஹிட் கொடுத்தது. அதுல சிம்புவோட நடிப்பு பெரிதளவுல பேசப்பட்டது. இந்த படத்தை அடுத்து நடிச்ச பதுதள திரைப்படம் சரியா போகல. சூழல் இப்படி இருக்க கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தினுடைய இயக்குனர் தேசிங்க பெரியசாமி இயக்கத்துல தன்னுடைய 48வது படத்துல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு சிம்பு. இந்த படத்தை கமல்ஹாசனுடைய ராஜ்கமல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. தேசிங்க பெரியசாமி இயக்கம்ங்கிறதுனால கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகும்ன்ற நம்பிக்கையில எஸ்டிஆருடைய ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்காக சிம்பு செம ஃபிட்னஸோட இருக்காரு. அது மட்டும் இல்லாம மார்ஷல் ஆர்ட்ஸ் உள்ளிட்ட கலைகளையும் அவர் கத்துக்கிட்டு வந்திருக்காரு. இதுக்காக அவர் தாய்லாந்து, லண்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கும் போயிட்டு வந்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுக்கிடையில கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில உருவாக்க இருக்கக்கூடிய தக் லைஃப் படத்திலையும் நடிச்சிட்டு வராரு சிம்பு. சூழல் இப்படி இருக்க எஸ்டிஆர் 48 படத்தினுடைய ஷூட்டிங் இன்னும் தொடங்கவே இல்லை. இதனால ரசிகர்கள் கடும் அப்செட்ல இருக்காங்க. ஆனா வரலாற்று ஜானர்ல படம் உருவாக்குறதுனால படத்தை தரமா உருவாக்குறதுக்கு தேசிங்க பெரியசாமி கொஞ்சம் டைம் எடுத்திருக்கிறதா கோலிவுட்ல பேச்சுக்கள் எழுந்திருக்கு. இந்த நிலையில இசையமைப்பாளரும் சிம்புவனுடைய நெருங்கிய நண்பருமான யுவன் சங்கர் ராஜா சமீபத்துல தனியார் யூடியூப் சேனல் ஒன்னுக்கு கொடுத்திருந்த பேட்டியில அவர் பேசினப்போ அவர்கிட்ட உங்களுக்கு இயக்குனர் ஆகும் எண்ணம் இருக்கான்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பதிலளிச்ச அவர், கண்டிப்பா எனக்கு இயக்குனர் ஆகும் ஆசை இருக்கு. நான் ஒருவேளை இயக்குனரா மாறினா நிச்சயம் சிம்புவை ஹீரோவா வச்சுதான் படம் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.